இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. காபூத உயர்தர பரீட்சார்த்திகள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இலங்கையில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம், மூவருக்கு நேர்ந்த கதி. அடுத்த வருடம் இலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். ஆபத்தாக மாறலாம், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கடுமையான எச்சரிக்கை. முற்றுப்புள்ளி வைத்தார் கோட்டாபய, எடுக்கப்பட்டது இறுதி முடிவு. எரிபொருள் விலை உயர்வால் கொள்ளையில் லாபம் ஈட்டும் இலங்கை அரசாங்கம். ஜாலில் சோகம், தலைவலியால் அவதிப்பட்ட இளம்பெண் திடீர் மரணம். கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட இலங்கையர்களின் தரவுகளை மீளாய்வு செய்ததன் பின்னர் தேவைப்பட்டால் நான்காவது தடுப்பூசி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்தஹிர தெரிவித்துள்ளார். இதேவேளை மூன்றாவது தடுப்பூசியை உரிய முறையில் மக்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என தெரிவித்த அவர், மூன்றாவது தடுப்பூசியை பெற்றவர்களுக்கு சிறிய கால அவகாசம் தேவைப்படுகின்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் நான்காவது தடுப்பூசி குறித்து சிந்திக்க வேண்டும் என கூறிய வைத்தியர் ஹேமந்தஹிர, எனினும் தரவுகள் மீளாய்வு செய்ததன் பின்னர் நான்காவது தடுப்பூசி வழங்கப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஜனவரி மாதம் 20 திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பரீட்சார்த்திகள் தங்கள் விண்ணப்பங்களை கல்வி அமைச்சின் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். அத்தோடு விண்ணப்ப படிவங்களின் வழிகாட்டுதல்கள் மற்றும் மாதிரிகள் இப்போது www.donets.lk என்ற இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். கட்டான கிம்பளப்பிட்டிய பகுதியில் பயணிகள் இலகுர விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் இருவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என தெரிவிக்கப்படுகின்றது. விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டான கிம்பளப்பிட்டிய பகுதியில் விமானத்தை தரையிறக்க விமானி நடவடிக்கை எடுத்துள்ளதாக விமான சேவை நடவடிக்கை பணிப்பாளர் ஷிகான் சுமனசேகர தெரிவித்துள்ளார். மெலானியிலிருந்து சிகிரியாவிற்கு சுற்றுலா பயணிகளுடன் பயணித்த தனியார் விமானம் மீண்டும் ஹொக்கல நோக்கி பயணித்த போதே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன்போது விமானி உட்பட காயமடைந்த மூவரும் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசியலிலிருந்து வெளியேறுவதற்கு 44 பேர் தயாராக இருப்பதாக அண்மைய நாட்களில் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அந்த எண்ணிக்கை தற்போது 60 வரை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்கள் அனைவரும் ஒரு கூட்டணியாகவே வெளியேறுவார்கள் என உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசின் மீது கடும் அதிருப்தியில் உள்ள அவர்களை பிரதமர் மஹிந்தவே சமரசப்படுத்தி கூட்டணியில் தக்க வைத்துக் கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. எனினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றதும் அவர்கள் வெளியேற்றி விடுவது உறுதி என்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. திறம் அல்லாமல் அவர்கள் சஜித் தரப்புடன் இணைந்து புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றையும் கைச்சாத்திடவுள்ளதாகவும் அதற்கான பேச்சுக்களும் ஆரம்பமாகியுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று நோய் நிலைமை சம்பந்தமாக சுகாதார அமைச்சு தினமும் வெளியிடப்படும் புள்ளி விவரங்களை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ரோகண தெரிவித்துள்ளார். புள்ளி விவரங்களில் அறிவிக்கப்படுவதை விட அதிகமான தொற்றாளர்கள் தினமும் சமூகத்திற்குள் அடையாளம் காணப்படுகின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தகவல்கள் தேசிய புள்ளி விவரங்களுக்கு வரும்போது திரிவுபடுத்தும் நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி தொற்று நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவது மிகவும் ஆபத்தாக மாறலாம். இவ்வாறான ஒரு நிலைமையில் தொற்று நோய் கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது என்று தவறான எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் பிரதிபலனாக மக்கள் கவனமின்றி பாதுகாப்பற்ற வகையில் செயற்பட்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களில் நாடு முழுவதும் இப்படியான நிலைமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் மீண்டும் துரதிருஷ்டவசமான நிலைமையை ஏற்படலாம் எனவும் உபில் ரோகண மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு தலைவரின் செயலாளர் PP ஜெயசுந்தரமின் ராஜினாமா கடிதத்தை கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது.
இந்நிலையில் தற்போது பிரதமரின் செயலாளராக உள்ள காமினி செனரத் அரசு தலைவரின் புதிய செயலாளராக நியமிக்கப்படுவார் எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அரசு தலைவரின் புதிய செயலாளராக நியமிக்கப்படவுள்ள காமினி செனரத் அரசு தலைவராக மஹிந்த ராஜபக்சே இருந்தபோது அரசு தலைவரின் மேலதிக செயலாளராகவும் பிரதம அதிபராகவும் கடமையாற்றிய இலங்கை நிர்வாக சேவையில் அனுபவம் வாய்ந்த அதிகாரியாவார். இதேவேளை பி பி ஜெயசுந்தரவின் நடவடிக்கைகள் அண்மைய நாட்களில் அரசாங்கத்தின் பலம் வாய்ந்த அமைச்சர்களால் விமர்சிக்கப்பட்டது. குறிப்பாக அமைச்சர் ஷமல் ராஜபக்சவினால் பி பி ஜெயசுந்தர கடுமையாக விமர்சித்திருந்தார். அரசாங்கம் எரிபொருட்களின் விலையை அதிகரித்ததன் மூலம் கொள்ளை லாபத்தை பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர் ஆனந்த பாலித இதனை தெரிவித்துள்ளார். மசகு எண்ணெயை இறக்குமதி செய்யாமல் சுத்திகரிக்கப்பட்டு எரிபொருளை இறக்குமதி செய்ததன் காரணமாகவே எரிபொருட்களின் விலை உயர்வு ஏற்படுத்தப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் எரிபொருளின் விலை 20% குறைவடைந்துள்ளது. எனினும் அரசாங்கம் இலங்கையில் எரிபொருட்களின் விலையை அதிகரித்திருக்கின்றது. இதன் மூலம் பெட்ரோல் ஒக்டைன் 92 ரகத்தின் லீட்டர் ஒன்றில் அரசாங்கத்திற்கு 65 ரூபாய் தேறிய லாபமாக கிடைக்கின்றது. ஒக்டைன் 95 93 ரூபாய் லாபமாக கிடைக்கின்றது. சூப்பர் டீசலில் 48 ரூபாய் லாபமாக கிடைக்கின்றது. எரிபொருட்களின் இவ்வாறான விலை உயர்வு காரணமாக மக்களின் அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆனந்த பாலித்த மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை திருகோணமலை எரிபொருள் பண்ணை தொடர்பில் இந்தியாவுடன் உடன்படிக்கை ஒன்று செய்து கொள்ளப்படவுள்ளதாக தெரிவித்த ஆனந்த பாலித அமைச்சர் உதய கம்மன்பில இந்த விடயத்தில் இதுவரை காலமும் மக்களை பிழையாக வழிநடத்தினார் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். தலைவலியால் பாதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. சுரேஷ்குமார் ஞானசீலி என்ற 37 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த சில தினங்களாக தீவிர தலைவலியால் பாதிக்கப்பட்டிருந்த குறித்த பெண் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் குறித்த பெண்ணின் மரணம் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தி உள்ளது. இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. காப்போத உயர்தர பரீட்சார்த்திகள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். இலங்கையில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் மூவருக்கு நேர்ந்த கதி. அடுத்த வருடம் இலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். ஆபத்தாக மாறலாம், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் கடுமையான எச்சரிக்கை. முற்றுப்புள்ளி வைத்தார் கோட்டாபய, எடுக்கப்பட்டது இறுதி முடிவு. எரிபொருள் விலை உயர்வால் கொள்ளை லாபம் ஈட்டும் இலங்கை அரசாங்கம். ஜாலில் சோகம், தலைவலியால் அவதிப்பட்ட இளம்பெண் திடீர் மரணம்.